ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜதீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் வந்து பாக்க போறோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அது என்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா தேர்ஸ்டே நடந்திருக்கு. தேர்ஸ்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து ஸ்பெஷல் பூஜை வந்து சாமி கும்பிடுவேன், பட் ஸ்பெஷல் பூஜை வந்து பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பாத்திருந்தேன். இந்த ஒரு வாரம் இந்த வாரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் குள்ள கண்டிப்பா வந்து நீங்க நினைச்சது நடந்துரும் அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் வீக் பண்ணினேன். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச விஷயம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப திருப்தியா வந்து இருக்கேன். சோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் போட்டிருப்பையும் உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளா, அதாவது மேரேஜ் முன்னாடி இருந்தே எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த பார்டர்ல வந்து வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கல. சோ 0.5 ஒரு மார்க், 0.5 இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தட்டி போயிட்டே வந்து இருந்துச்சு. சோ கல்யாணம் ஆகி 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு, 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து ட்ரை பண்றாங்க. சோ நம்ம வந்து ஃபெயில் ஆகுறது வேற, பாஸ் ஆகி நம்ம வந்து அந்த பார்டர்ல வந்து அந்த எட்ஜில வந்து நம்மளுக்கு வந்து அதுல மிஸ் ஆகுறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும். சோ அதை அனுபவிச்சவங்களுக்கும் அது கூட இருந்து பார்த்தவங்களுக்கும் தான் வந்து அவங்களோட வலியும் வேதனையும் தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரி விஷயம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படிச்சிருப்பாங்க, என்ன ஃபேமிலி எவ்வளவு வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க, அதிகமா வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஃபேமிலிய நான் வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுவேன். நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கும் மிஸ் பண்ணுவாங்க. சோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரிதான் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம கண்டிப்பா எந்த ஒரு விஷயமே நடக்காது. பிளஸ் எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து நம்பிக்கை அதிகம். சோ நான் அதையும் நம்புவேன். சோ அதை நம்பினேன். இன்னொன்னு பிளஸ் முயற்சி பிளஸ் ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தவங்களால வந்து கண்டிப்பா வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எங்க வீட்லயும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இன்னைக்குதான் வந்து ரிசல்ட் வந்துச்சு. நான் வந்து எல்லா வேலையுமே நேத்தே வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். தமிழ் வருஷ பிறப்பு அப்படின்றதுனால புதன்கிழமையே வந்து நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் பூஜையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து சாய்பாபா பூஜைக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க அவங்க டியூட்டில இருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உடனே வந்து சடனாக நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி கோதுமை மாவை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ இன்னும் வந்து அவங்க வரலை. அவங்க வந்து எப்போ வராங்களோ அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் கேக் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்து கேக்கை வந்து கட் பண்ணியாச்சு, என் பையன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டான். ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து நம்ம கேக் வந்து ஒரு ஸ்வீட் வந்து கொடுத்துருவோம். ஸோ இந்த ஹாப்பியான நியூஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ அடுத்து வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சூப்பரான கேக் வந்து ஒரு அந்த குட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஈவினிங் டைமில் வந்து ரெடி பண்ணோம். டக்குன்னு சட்டுன்னு ரொம்ப ஹெல்த்தியான கேக் தான். கோதுமை மாவு ப்ளஸ் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த கேக் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இதுக்கு அடுத்து வந்து வரும். ரொம்ப டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நமக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸே போதும். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாம் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. நான் தனி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இடையில வந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து கால் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டுறதுக்காக நான் இன்க்ரீடியன்ஸ்லாம், அதாவது நைஃப் எடுத்து வச்சுட்டு நைஃபை வந்து இந்த ரூமில் வந்து கேக் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அந்த பிளேட்லேயே வந்து நம்ம நைஃபை வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நைஃப் எடுத்து இப்போ வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ வச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் அவங்களுக்கு தெரியாமல் கேக் வெட்டினது கிடையாது, ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண ஸோ அவங்க வந்து சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன்.
பார்த்தீங்கன்னா சால் போட்டுட்டு கிளம்பியாச்சு. வெளியில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில் வந்துட்டாங்க. ஸோ கீழே வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்து இந்த இடத்துல ஃபோன் வச்சுவிட்டு ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன். தம்பி வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அது வந்து தெரியலை, அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கும்னு போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ கேக் செஞ்சுருக்கோம்னு சொல்லாத, மொபைல் அங்கே வச்சுருக்கோம்னு சொல்லாத அப்படின்னு சொல்லணும்னு நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கீழே உட்காந்து பேசிகிட்டே வந்திருந்தான், ஃபோன் வச்சுருக்கியா, கேக் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி வந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அதை தான் வந்து நான் கீழே சொல்லிகிட்டு இருக்கேன், கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காரு. ஸோ அவன் தம்பி தெரியலை. மேலே வந்து நான் டிவி கிட்ட வந்து ஃபோன் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் தம்பி உட்காந்துருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியலை. ஸோ இவ்வளோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்கேன். நான் வந்து டிவி பார்த்துட்டு கதவெல்லாம் திறந்து வச்சு தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அவங்க நடந்து வரப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் சவுண்டு கேட்கும், ஸ்டெப்பில் வந்து நடந்து வருது. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ரெண்டு நானும் தம்பி வந்து ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் போகிறத விட தம்பி தான் வந்து ஓவராக எக்ஸைட் ஆகி ஓவராக கத்திட்டு அவன் தான் ஃபஸ்ட்டே வந்து போயிட்டான். ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்து நடந்த விஷயம், அதனால் வந்து எங்களுக்கு வந்து இதை ஹாப்பினஸ் பாதி இருக்குது, பாதி நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இதை எப்படி நாங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியல. இதுக்கப்புறம் வேற வீடியோவை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ பார்த்து, இதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடையாது, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.